இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்க நீங்கள் வளர்ந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் டாக்டர் ஆக போகிறேன் அங்கிள், டாக்டர் ஆக போகிறேன் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதுவே வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சுய முடிவெடுக்கக்கூடிய காலத்தில், என்னம்மா நீ வந்து பார்த்தேன்னா சின்ன வயசில் சொல்லும்போது டாக்டர் ஆக போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து வேறொரு வேவை நோக்கி போய் கொண்டிருக்க, இன்ஜினியர் ஆகிட்டேன் இல்லை அப்படின்னா இப்போ பைலட் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு டாக்டர் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சின்னதாக இருந்துச்சு, அது மட்டும்தான் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சு, அதனால தான் டாக்டர் அப்படின்னு சொன்னேன், இன்ஜினியர்னா பார்த்தீங்கன்னா நீளமாக எழுத வேண்டியிருந்துச்சு அப்போ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஆர் அப்படின்னு போட்டால் போதும், ஆனால் இன்ஜினியர்னா பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அப்படின்னு இங்கிலீஷில் நூலமாக எழுத வேண்டியதாகி போச்சு, அதனால் சின்னதாக என்ன இருக்குதோ அதை தான் சூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சில குழந்தைகள் சொல்கிறது வழக்கமாகி போச்சு. ஸோ எவ்வளவு ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையோட ஆம்பிஷன், அதாவது பார்த்திங்கன்னா லட்சியங்களையே வந்து செலக்ட் பண்ணுறாங்க சின்ன குழந்தைகள். அதாவது இன்றைய காலத்தில் அப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறது கிடையாது, நீ இதை தான் படிக்கணும், நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு பிள்ளைகளை எப்போவுமே நிர்பந்திக்கக்கூடவே கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்களே சூஸ் பண்ண விட்டுறணும், அவங்களுடைய இஷ்டப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைக்க சொல்லி கொடுக்கும்போது தான், அவங்களுடைய இஷ்டப்படி செய்யும்போது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது, எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்றது தெரியும், தெரிஞ்சு கொள்ளவும் முடியும். சரி, இந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க சிவா அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு, இப்போ சொன்னி என்ன பிரயோசனம்?